இஞ்சி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதோட பெனிஃபிட்ஸையும் பார்க்கலாம். இஞ்சி நீண்ட காலமாகவே இந்தியாவில் இதோட ஃப்ளேவருக்காகவும் மருத்துவ குணத்திற்காகவும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இஞ்சியை கண்டால் பித்தம் அஞ்சி ஓடும்னு ஒரு பழைய பழமொழி இருக்குது. பித்தம் சம்பந்தமான எல்லா வித நோய்களையும் இந்த இஞ்சி குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி, மண் போக நல்லா அலசணும். நாலஞ்சு முறை நீங்கள் அலசினாதான் அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதன் பிறகு இதை தோலை எடுத்துடணும். தோல் அவ்வளோவா நல்லது கிடையாது, இதில் விஷத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தோலெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும். இஞ்சியை நம்ம துவையலாவோ சாம்பாராகவோ இல்லை கார குழம்பு அந்த மாதிரி வெவ்வேறு விதமான வகையில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். மழை காலத்தில் செய்கிற இஞ்சி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாயு சம்பந்தமான எந்த பருப்பு நம்ம எடுத்துக்கும் போதும் இந்த இஞ்சி தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி தேனோடு கலந்து சாப்பிட்றது, இஞ்சி வந்து கஷாயம் போடுறது, பனைவெல்லம் போட்டு கஷாயம் போடுறது, இந்த மாதிரி பல விதமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பீஸு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு இஞ்சியை யூஸ் பண்ணலாம். இஞ்சி நல்ல பசியை தூண்டும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை குறைக்குது இந்த இஞ்சி. இஞ்சி கஷாயமாக தாராளமாக டெய்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கலாம். காலையில் இஞ்சி, கடும் பக்கல் சுக்கு, மாலையில் கடுக்காயின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ இந்த இஞ்சியை தோலெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி நம்ம தோல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு தேவையானதை நம்ம தோல்லாம் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை க்ளீனாக தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாவே நல்லாயிருக்கும். உலர்ந்த இஞ்சி தான் சுக்காக மாறுது. சுக்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.